ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் மஷ்ரூம் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சால்ட்டி பட்டர் ஒரு கியூப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்துட்டு ஆனியனையும் சேர்த்துடணும். ஆனியன் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் அதோடய கலர் மாறும். மாறினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிங்க அப்படின்னா காரமாக இருக்கும். சப்போஸ் இந்த மேலே காம்பு மட்டும் உடச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் மட்டும் வரும். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து தக்காளி சன்னா போட்டிருக்கேன். சன்னாக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நமக்கு நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிரேவி டைப் வரும். இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடையே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சப்பாத்திக்கோ இல்லை வந்து ஒரு தோசைக்கோ வந்து தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது இதை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுச்சு. பட் நம்ம செய்ய போகிறது கிச்சடின்றனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதுலேருந்தும் நமக்கு தண்ணி வந்து வெளியில் வரும். வெளில வந்ததுக்கப்புறம் இது வந்து இன்னும் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக 2 டீஸ்பூன் வந்து கர்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட புதினா அண்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் கோதுமையை வந்து நான் அலசிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். 2 கப் கோதுமைக்கு 5.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு இதை ஆட் பண்ணிடுங்க. கோதுமையை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொலகொலன் இருக்கும். ஸோ இப்படி சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியானதும் கூட, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.